அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் சைஃபுத்தீன். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து வருகின்றேன். நான் புகாரியாலி அரபிக் கல்லூரியிலே இறுதியாண்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கேள்வி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே மறுமை நாளின் அடையாளங்கள் என ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டியுள்ளான். அந்த அடையாளங்களை அறிவியல் ஆய்வாளர்கள் அதாவது சயின்டிஸ்டுகள் ஏற்றுக்கொள்கின்றார்களா? சகோதர அவர்கள் கேட்கிற கேள்வி, மறுமை நாள் எப்படி முடிவுக்கு வரும் என்பது பற்றி திருமறையில் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. நட்சத்திரங்கள் உதிர்ந்து போகும், சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும், மலைகள் கம்பளி பூச்சி போல் ஆகிவிடும், பூமியில் பூகம்பம் ஏற்படும், இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அதான் அவருடைய கேள்வி. எனக்கு தெரிந்து இப்படி விழாவாரியாக ஏற்றுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றை சொல்கிறார்கள், இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும். அதில் ஒத்த கருத்து இருக்கிறது விஞ்ஞானிகளுக்கு மத்தியில். இது எப்போதும் நிலையாக இருக்க போது, எத்தனை பில்லியனோ எத்தனை ட்ரில்லியனோ அது வேறு விஷயம். ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும் என்பதனை எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளாததனால் குர்ஆனுடைய கருத்து தவறாக ஆகிவிடுமா என்று ஒரு கேள்வி வருகிறது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட பல கருத்துக்களை இப்போதுதானே ஒன்று ஒன்றாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே சொல்லப்பட்ட பல கருத்துக்களை இப்போதானே ஒன்று ஒன்றாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப குர்ஆன் அந்த காலத்தில் சொல்லியது, நான் மருத்துவர் என்ற முறையிலே சொல்லுகிறேன், கரு வளர்ச்சி பற்றி ஒவ்வொரு கட்டமாக கரு எப்படி வளரும் குர்ஆன் அன்றைக்கு சொல்லியது, இன்றைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பெருவெடிப்பு கொள்கை இல்லையா, இந்த வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது. அவளும் இரல்லதி என கஃபரோ அன்ன சமாவாத்தி ஒல்லறந்து காணத்தா ரதக்கன் ஆகுமா, இவர்கள் பார்க்க வேண்டாமா, இந்த நிராகரிப்பாளர்கள் பார்க்க வேண்டாமா, வானமும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தது, நாம் அதனை பிரித்தோம். அதான் இப்போ பிக் பேங் தியரி என்று சொல்கிறார்கள், வெடிவிருப்பு கொள்கை. ஆக இன்னைக்கு அதை சொல்றோம் இல்லையா. இப்படி எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே ஒரு விஷயத்தை குறித்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் அது பொய்யாகாது, அது காலம் கடந்து பல விஷயங்கள் நமக்கு கண்டுபிடிக்கப்படும். ஆனால் இப்போது நாம் கவனமாக இருக்க வேண்டியது, பல இளைஞர்களை இந்த விஞ்ஞானம் என்ற கண்ணோட்டமே அதிகமாக ஆக்கிரமித்திருக்கிறது. எப்போது பார்த்தாலும் இதை பற்றியே அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் என்பது விஞ்ஞானத்தை சொல்ல வந்த புத்தகம் அல்ல, அது நன்றாக நீங்கள் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். பேசக்கூடாது நான் சொல்ல வரல, விஞ்ஞானத்தையும் குர்ஆனை ஒப்பிட்டு பேசக்கூடாது என்றோ, விஞ்ஞான முன்னறிவிப்புகளை குர்ஆன் முன்னரே சொல்லிவிட்டது என்றோ என்ற கருத்துக்களை பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சிலருடைய சிந்தனை பார்க்கிறேன், முழுக்க முழுக்க இதிலே தான் இருக்கிறது. குர்ஆன் என்பது இறைவனுடைய கட்டளைகள் நிரம்பிய புத்தகம், ஆகவேதான் சொல்வார்கள் இட் இஸ் நாட் எ புக் ஆஃப் சயின்ஸ், இட் இஸ் எ புக் ஆஃப் சயின்ஸ், SIGN, ஆயத்துகள் நிரம்பிய புத்தகம். அத்தாட்சிகளை பற்றி சொல்கின்ற புத்தகமே தவிர விஞ்ஞானத்தை பற்றி சொல்கிற புத்தகங்கள் அல்ல. ஆகவே நம்முடைய சிந்தனைகள் இதை பற்றி நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும், படிக்கலாம். விஞ்ஞானத்தை படிப்பதன் மூலமாக அதை பற்றிய வாத பிரதிவாதங்களிலேயே கழிக்கிறார்கள் சிலர். அதான் நமக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. வேறு வேதங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அங்க இல்லாத இங்க இருக்கு, இங்க அவர்களும் இப்படி சொல்கிறார்கள், அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எங்க புத்தகத்தில் விஞ்ஞானம் இருக்கு, எங்க புத்தகத்தில் விஞ்ஞானம் இருக்கு என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆகவே பேசலாம், ஆனால் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கருத்துக்களை அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை இன்னும் அதிகமாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் இந்த விஞ்ஞான உண்மைகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர, நம்முடைய வாழ்க்கையை இதை பற்றியே பேசிக்கொண்டு காலமெல்லாம் கழிந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் சகோதரருக்கும் மற்றவர்களுக்கும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன்.